வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவை நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிக்கு தகுதி தராதரம் பாராது தண்டனை, பேராயருக்கு சஜித் வாக்குறுதி. அடுத்த 10 வருடங்களுக்குள் 20 லட்சம் வேலைவாய்ப்புகள், நாமலின் புதிய திட்டம். ஐக்கிய மக்கள் சக்திக்குள் வெளிக்கும் விரிசல், ரணில் பக்கம் தாவ தயாராகும் முக்கியஸ்தர்கள். ராஜாங்க அமைச்சராக சீதாகுமாரி நியமனம். லட்சக்கணக்கில் அளிக்கப்பட்டு தேர்தல் சுவரொட்டிகள், போலீசார் அதிரடி நடவடிக்கை. அறகலைய போராட்டத்தின் எதிரொலி, தேர்தலுக்கு முன் துப்பாக்கிகளை வாங்கி குவித்த எம்பிகள். தமிழ் பொது வேட்பாளர்கள் என்ற எண்ணக்கருவை சிதைக்க முற்படும் தமிழரசு கட்சி, அங்கிரணேசன் குற்றச்சாட்டு. இலங்கையில் ஹெரோயினுடன் கைதான நபருக்கு மரண தண்டனை. கடலுக்கு செல்ல வேண்டாம், வளிமண்டலவியல் திணைக்களம் அவசர எச்சரிக்கை. ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிக்கு தகுதி தராதரம் பாராது தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுவுக்கும் பேராயர் கர்த்தனால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகைக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்று காலை கொழும்பு பேராயர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இங்கு வாக்குறுதி அளித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியமிக்கப்படுகின்ற நீதிமன்ற கட்டமைப்புக்கு தாம் தோள் கொடுப்பதாகவும், நீதிமன்ற கட்டமைப்பை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும், இதற்காக மேற்கொள்ள வேண்டிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை முறையாக செயல்படுத்துவோம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இங்கு வாக்குறுதி அளித்தார். அடுத்த 10 வருடங்களுக்குள் 20 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் திட்டம் தன்னிடம் இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மாத்தலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், வரிசை அகற்றும் அளவிற்கு நமது நாட்டின் நிர்வாக கட்டமைப்பை மாற்றி வருகின்றோம். தொழில்நுட்பம் ஊடாக வெளிப்படைத்தன்மை மற்றும் தரமான பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்க நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். நாங்கள் கொடுக்கல் வாங்கலை சர்வதேசத்துடன் மேற்கொள்கின்றோம். இந்த நாட்டின் பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகளின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் அதனை கையாள்கின்றோம். அது தகவல் தொழில்நுட்பத்துறையாக இருக்கலாம், முதலீடு மற்றும் உற்பத்தி துறையாக இருக்கலாம், சேவை துறையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையாக இருக்கலாம். அடுத்த 10 ஆண்டுகளில் உங்கள் குழந்தைகளுக்கு 20 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்டி மாவட்ட பொதுக்கூட்டத்தில் கருத்து தெரிவிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படாததால் சில தொகுதி அமைப்பாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உயர்மட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இதனால் பாரியளவில் அதிருப்தி அடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதன்போது அரசியல் மேடையில் பேச 2 மட்ட தலைவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போதிலும் மாவட்டத்தின் ஆசன அமைப்பாளர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படாமையே பிரதான காரணம் எனவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காது என்ற சந்தேகம் காரணமாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க குறித்த ஆசன அமைப்பாளர் தயாராகி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுகாதார மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சராக சேதா அரம்பிபொலு நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சீதா அரம்பிபொலு சுகாதார ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்து வருகின்ற நிலையில் அவர் சுகாதார மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சராக இன்று நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை முன்னதாக பெண்கள் மற்றும் சிறுவர் ராஜாங்க அமைச்சராக கடமையாற்றி வந்த கீதா குமாரசிங்க ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு தனது ஆதரவை வழங்க தீர்மானித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதுவரையான காலப்பகுதியில் 4,36,000 சட்டவிரோத தேர்தல் சுவரட்டிகளை அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் 2,400 மேற்பட்ட சட்டவிரோத பதாதைகள் மற்றும் கட்டவுட்டுகள் அகற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபொலிஸ்மாதிபரன் நிகால் தல்துவ கூறியுள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் தேர்தல் காலத்தில் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 65 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக 225 பாராளுமன்ற உறுப்பினர்களில்
10 பேரை தவிர மற்ற அனைவரும் அவர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து தலா 2 ரிப்பீட்டர் ஷாட் துப்பாக்கிகளை பெற்றுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு எம்பிக்கும் 2 ரிப்பீட்டர் துப்பாக்கிகள் வேண்டுமென்ற கோரிக்கை சுமார் 10 மாதங்களுக்கு முன்பு பாராளுமன்ற அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்டது. 10 எம்பிகள் தவிர அனைத்து எம்பிகளும் தேவையான பணம் செலுத்தி அவற்றை பெற்றுவிட்டனர் என்று பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர்மட்ட வட்டாரம் தெரிவித்துள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்டு கைத்துப்பாக்கிகள் முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டன. ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை தற்போது செயலிழந்த நிலையில் உள்ளன. எனவே ரிப்பீட்டர் துப்பாக்கிகளை வழங்க முடிவு எடுக்கப்பட்டது. இதுபோன்ற துப்பாக்கிகளை எந்த 3 தரப்பினருக்கு மாற்ற முடியாது என்று பாதுகாப்பு அமைச்சகம் நிபந்தனை விதித்துள்ளது. மே மாதம் 9 தேதி அரகலி ஆர்ப்பாட்டத்தில் உச்சகட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரகலி உறுப்பினர்களால் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். மேலும் 72 பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட நூலகமும் எரிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஒரு சாரார் மிக மூர்க்கத்தனமாக தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ண கருவை சிதைக்க முற்படுவதாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை ஐங்கரணேசன் குற்றம் சுமத்தியுள்ளார். தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பு அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முள்ளிவாய்க்காலில் யுத்தம் முடிவடைந்ததற்கு பின்னர் சிறிலங்கா அரசினுடைய திட்டமிட்ட நிகழ்ச்சி நிறைவினால் தமிழ் தேசியம் சிதைக்கப்பட்டு வருகின்றது. சாதியாக, மதமாக, பிரதேச ரீதியாக மக்கள் துண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் மீளவும் நாங்கள் தமிழ் தேசியர்களாக, தமிழர் தேசமாக ஒருங்கு திரள்வதற்கு இந்த பொது வேட்பாளர் அவசியமாகின்றார். அதன் அடிப்படையிலேயே முக்கியமான தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இணைந்து உருவாக்கிய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஒரு பொது வேட்பாளராக அரியணைத்திறன் அவர்களை நிறுத்தியிருக்கின்றது. நாளுக்கு நாள் மக்களிடையே அவரது சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற மனோநிலை அதிகரித்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் எங்கே தமிழினம் மீளவும் ஒருங்கிணைந்து விடுமோ, தமிழ் தேசிய உணர்வு பலம் பெற்று அவர்கள் தேசமாக திரண்டு விடுவார்களோ என்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய தரப்புகள் அவற்றை சிதைப்பதற்கான, பொது வேட்பாளரை எள்ளி நகையாடுவதற்கான, அந்த கோட்பாட்டை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளன. குறிப்பாக தமிழரசு கட்சியின் ஒரு சாரார் மிக மூர்க்கத்தனமாக பொது வேட்பாளர் என்கின்ற எண்ணக்கருவை சிதைக்க முற்படுகின்றார்கள். எதிரிக்கு சேவகம் செய்வதற்கான முயற்சிகளில் முழுமூச்சமாக இறங்கி இருக்கின்றார்கள். இங்கே தமிழரசுக் கட்சியின் தலைவர்கள் குழம்பியிருக்கின்றார்கள் என்கின்றது தெளிவு. கண்டி ஜட்டுநுவர வீதியில் 400 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு கண்டி மேல் நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கல்பிகில்லு அம்பட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் நபர் ஒருவருக்கு இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் 2021 மே மாதம் 5 தேதி பேனில் போதைப் பொருளை கொண்டு சென்ற போது போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். கண்டி போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நாட்டைச் சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் கடல் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும், காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகளிலும் அவ்வப்போது மணித்தியானத்திற்கு 60-65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து காங்கேசந்துறை வரையிலும், புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலை ஊடாக மாத்தறை வரையான கடற்பரப்புகளில் காற்றுடன் அவ்வப்போது மணித்தியானத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதுடன் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாகவும் காணப்படும். இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு கடற்றொழிலாளர்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் தனது பிரஜைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் குறித்து பாகிஸ்தான் சீற்றமடைந்துள்ளது.
இலங்கை அரசாங்கம் 38 நாடுகளின் பிரஜைகள் விசா இல்லாமல் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளலாம் என அறிவித்துள்ளது. எனினும் இந்த பட்டியலில் தனது நாடு இடம்பெறாதமை குறித்து பாகிஸ்தான் சீற்றமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானிற்கான இலங்கை தூதுவர் ரவீந்திர விஜயகுணவர்த்தன இதனை வெளிவிவகார அமைச்சர் அலிஸ் அப்ரியின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். பாகிஸ்தானையும் இந்த பட்டியலில் இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடும் போது இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பணம் 11% அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 577.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து வங்கி முறை மூலம் பெறப்பட்டதாக தெரிவித்தனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பின்னர் மொத்தமாக 12.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு பணமாக பெறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த வருடத்தில் 4,288 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு பணம் அனுப்பப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் இருந்து விமான தபால் சபை மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பொதிகளிலிருந்து 2 கிலோ 14 கிராம் கொக்கைன் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இந்த போதைப் பொருளானது மின் உபகரணங்களில் மிகவும் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டு பொதிகளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் கனிமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த 23 மற்றும் 24 வயதுடைய இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொக்கைன் போதைப் பொருளின் மொத்த மதிப்பு 75 மில்லியன் ரூபாயாகும். இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட பொருட்களும் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவின் போது பக்தர்களால் தவறிவிடப்பட்டு இன்னமும் உரிமை கோரப்படாத பொருட்கள் யாழ் மாநகர சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கைச்சங்கிலி, மோதிரம், 9 பணப்பைகள், 18 கைக்கடிகாரங்கள், 4 தேசிய அடையாள அட்டைகள், 4 சாரதி அனுமதி பத்திரம், 4 வங்கி அட்டைகள், 39 திறப்புகள் ஆகிய பொருட்களை இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டன. இவற்றை உரிமையாளர்கள் உரிய ஆதாரங்களை காட்டி மாநகர சபை நிர்வாக கிளையில் அலுவலக நேரத்தில் இன்று தொடக்கம் அக்டோபர் 10ஆம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் யாழ் மாநகர சபை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 103ஆவது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டையில் பாரதி வீதி திறந்து வைக்கப்பட்டது. வட்டு தென்மேற்கு பகுதியில் உள்ள குறித்த வீதிக்கு பாரதி வீதி என பெயர் சூட்டப்பட்டு குறித்த வீதியானது திறந்து வைக்கப்பட்டது. விருந்தினர்கள் மங்கள இசை வாத்தியங்கள் முழங்க அழைத்து வரப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. அதனைத் தொடர்ந்து விருந்தினர்களது உரைகள், வீதி திறந்து வைப்பு வைபவம் என்பனவும் இடம்பெற்றன. யாழ் நண்பர்கள் அமைப்பின் தலைவர் கலாநிதி சிதம்பர மோகன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மரவன்புழுவு சச்சிதானந்தம் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்ததுடன் மதுகுரு மாரபலி, வெளிமேற்கு பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமார், வெளிமேற்கு பிரதேச சபை செயலாளர் சண்முகராஜா பாலரூபன், கிராம சேவையாளர் சிவபாலன், சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 103ஆவது நினைவு தினம் இன்று வவுனியா குரவன்காட்டு சந்தையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிறையடியில் நடைபெற்றது. இதன்போது அவரது திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. வவுனியா நகர சபை மற்றும் தமிழ் விருட்சத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் செட்டிக்குளம் பிரதேச சபை தலைவர் ஜெகதீஸ்வரன், முன்னாள் நகரசபை உறுப்பினர் சேனாதி ராஜா, நகரசபை உத்தியோகத்தர் தமிழ் விருட்சம் அமைப்பின் தலைவர் சந்திரகுமார் கண்ணன், முச்சக்கரவண்டி உரிமையாளர் சங்க தலைவர் ரவீந்திரன், பொது அமைப்பினர், பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.